ஹலோ யூடியூப், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, காலேஜ் முடித்தோன்னே எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஒரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. தூங்குனா, நின்னா, நடந்தா, எழுந்திரிச்சா, எல்லாமே பிஸ்னஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, தைரியமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் உள்ளே போகிறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்காக தேடிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க பிளேஸ் ஆவாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க ஆப்போசிட்டில் எல்லாருமே பிளேஸ் ஆவாங்க. அவங்க கூடவே 10 வருஷம் ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்பான், ஆனால் பிளேஸ் ஆவான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போது உங்களுடைய மைண்ட் செட், ஓ நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலை தேடலாமா அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த டைமில் அதையும் தாண்டி நீங்கள் இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் மைண்டை இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா தைரியமாக அடுத்தடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ கரெக்டான பிஸ்னஸை யோசிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் கொடுக்கலாம், நல்ல ஒரு நல்ல வேறு லெவலில் பிஸ்னஸ் போகும். இதுவே தப்பான பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன் டோட்டலாகவே மாறி போயிடும். ஸோ இது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதும் இல்லாமல் நாளைக்கு நம்ம பையன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் அப்போ நம்ம அவனை விடமாட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இதில் ஒரு முக்கியமான திங் இது. ஸோ நல்ல பிஸ்னஸாக செலக்ட் பண்ணணும், நமக்கு செட் ஆகிற பிஸ்னஸ், நம்ம சுச்சுவேஷனுக்கு, நம்ம சர்க்கம்டென்ஸ்க்கு சூட் ஆகிற பிஸ்னஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் ப்ராடக்ட்டுக்கு, உங்களுடைய சர்வீஸ்க்கு ஒரு நேம் வைக்கணும். அந்த நேம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு யூனிக்கான நேமாக தான் இருக்கணும். ஒரு காமனான நேமாக இருக்கிறத விட ஒரு யூனிக்கான நேமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஸோ வெரஸ் இந்த நேம் இப்போ கொஞ்ச நாளைக்கு மட்டும் வரப்போகிறதுக்குள்ள இல்லை, உங்களுடைய லைஃப் லாங் வரப்போகுது, உங்களுடைய உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது. இந்த ப்ராடக்ட், இந்த நேம் சொன்னாங்கன்னா உங்களுடைய ஞாபகம் வரணும், அந்த மாதிரி ஒரு நேமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிஸ்னஸை எப்படி வேணால் நீங்கள் கொண்டு போகலாம், எந்த லெவலில் வேணால் கொண்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, தென் என்ன நேம் இது பண்ணணும், யூனிக்கான நேம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்னு வச்சுக்கோ, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க, XYZ நேம் வைக்கிறீங்க. அந்த நேமை வந்து நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் மட்டும்தான் அந்த நேமை லைஃப் லாங் உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும், அது ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த நேம் உங்களுக்கு தான் கிடைக்கும், உங்களுக்கு தான், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுக்காக தான் நம்ம பண்ணுறது பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸோ செலவாகும், கொஞ்சம் ஃபஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தேவைப்படும். நீங்கள் அதை செலவாக பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஸோ பிராண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், மெஷினரிஸ், தென் சேல்ஸ் எங்கே பண்ணுறது, எங்கே வாண்டட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் சர்ச் பண்ணணும். தென் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எல்லா உங்களுடைய இதுவும் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, இப்படி இங்கே இது கிடைக்கிது, இங்கே இது சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது கிடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்கள் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்குன்னு ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு ஒரு ப்ரௌச்சர், ஒரு இமெயில், ஒரு நெட்டில் இது பண்ணுறதுக்காக ஒரு போஸ்டராவது ரெடி பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து தாராளமாக நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்கள் நேம் வச்சு இந்த ப்ராடக்ட் ஸோ அண்ட் ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வேறஸ் நீங்கள் காலேஜில் இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, காலேஜ் முடிக்கிற டைமில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது அந்தளவுக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த ஐடியா சொல்கிறேன், இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, என் கையில் ப்ராடக்ட் இல்லைன்னு அட்வர்டைஸ் பண்ண சொல்கிறீங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதா சொல்கிறேன். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரோடைய காண்டாக்ட் இருக்குது, தென் உங்களுக்கு ஒரு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு, நீங்கள் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சர்கிட்டருந்து அந்த ப்ராடக்டை வாங்கி அந்த அதை சேல் பண்ணிவிட்டு, பையர்கிட்ட சேல் பண்ணிவிட்டு, அதில் இருக்க ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் சம் நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு மேனுஃபேக்சருக்கு மீதி அமௌண்ட்டை கொடுத்துடலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறதுனால தான் இந்த ஐடியா சொல்கிறேன். இது வந்து லைஃப் லாங் இது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது.
ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ஐடியா யூஸ் ஆகும். தென் நீங்கள் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குது, நல்ல ஒரு நிறைய என்கொயரிஸ் வருது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு, நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னா, ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கணும், இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு. பிகாஸ் அவங்க ஒரு ஐடியாவில் இருப்பாங்க, நம்ம பையன் வேலைக்கு ஐடியில் வேலைக்கு போக போகிறான், பெங்களூர் போக போகிறான், ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஆன்சைட் போயிடும், யூஎஸ் போயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் திடீர்னு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன விளையாடிட்டுருக்கான், படிக்கவே இல்லை, இவன் எங்கேயே பிஸ்னஸ்லாம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில், உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ரீச் இருக்குது, டெய்லி இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், இது ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ இன்கம் வருது, கண்டிப்பாக நல்ல ஒரு லெவலில் வருவேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். பிகாஸ் ஃபேமிலியோடைய சப்போர்ட் இருந்தது அப்படின்னா தைரியமாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், ஒரு ஹெல்ப்புக்காகட்டும். பிகாஸ் நீங்கள் ஒரு நீங்கள் அந்த இடத்துல இல்லை, ஆர்டர் வருது, ஆர்டர் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாகட்டும், அந்த அவங்க ஃபேமிலியில் சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸாக இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக. ஸோ நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேஸ் ஆகியிருப்பாங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்க ஒரு 20,000, 30,000, 40,000 சம்பளம் வாங்குவாங்க. உங்கள் கையில் அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், உங்கள் கையில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது, அப்போயும் உங்கள் மைண்ட் செட் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இருந்து 2 வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் தான், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேங்கிறத மட்டும் ஒரு மைண்டில் ஒரு ஸ்கெச் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு இவ்வளோ இன்கம் வருது இப்போவே, ஸோ இதை வந்து நான் இன்னும் 2 வருஷத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்கெச் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அதிகமாகும். தென் இதை வந்து நான் உங்களுக்கு ஏன் இப்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு மோஸ்ட்லி என்ன அப்படியே சூட் ஆகலனாலும் பரவாயில்ல, 50% சூட் ஆகும் அப்படிங்கிறனால தான். ஸோ அவங்கெல்லாம் நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க, நம்மளால அந்த எதுவுமே ஒன்றுமே பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இல்லை நான் தப்பு பண்ணிட்டோன்னு அப்போ யோசிக்கிறது கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயம். எதையுமே காதில் வாங்கிக்காம நம்ம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது இப்படி பண்ணுனா என்ன நடக்கும், இதெல்லாம் நான் சொன்ன வேலையெல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சுற்றி இருக்கவங்க, உங்கள ரிலேட்டிவ்ஸ், கார்ப்பரேட்டில் இருக்கவங்க, எம்என்சியில் இருக்கிறவங்க மந்த்லி என்ன சேலரி வாங்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு வாரம், 4 நாள், 3 நாளில் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000 நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், 1 வீக்கில் ஏர்ன் பண்ணிடலாம், மந்தோடைய ஃபஸ்ட்டு வீக்கில் ஏர்ன் பண்ணிடலாம். வேற அதுக்கு நீங்கள் பிஸ்னஸை வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த இதில் பண்ணணும். பண்ணுனா பிகாஸ் நான் இதெல்லாம் எனக்கெல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நிறைய பல பேருடைய மந்த்லி இன்கம் உங்களுக்கு 1 நாள், 2 நாளுக்கு இன்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ இதெல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ், ஒரு சின்ன ரூமாவது இருக்கணும். பிகாஸ் கால் பண்ணி என்கொயர் பண்ணுறவங்க, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி, உங்களுடைய சர்வீஸ் பற்றி என்கொயர் பண்ணுறவங்க உங்கள் அட்ரஸ் எங்கே, உங்களுடைய ஆஃபீஸ் எங்கே அப்படிங்கிற மட்டும் தான் கேட்பாங்க. உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே அப்படிங்க எல்லாமே கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆஃபீஸ் எதுவும் இல்லை, நான் வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வரக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஒரு இவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் கஸ்டமர் சைடை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருந்துன்னா போதும், ஒரு ரெண்ட்டுக்கு எடுங்க, 1,000, 2,000 ரூபாய்க்கு நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஒரு கடை மாதிரி ஒரு இது வாடகைக்கு எடுத்து சும்மா நீங்கள் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்து ஃபோன் வந்ததுன்னா அட்டன் பண்ணி இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ஆஃபீஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக் விற்கலாமா இல்லை அங்கேயே ரீட்டைல் சேல் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஸோ அட்ரஸ் கண்டிப்பாக முக்கியம் பிஸ்னஸில், அட்ரஸ் இல்லாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க பிஸ்னஸில். ஸோ கண்டிப்பாக அட்ரஸ் வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்கிறக்கே கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதத்துக்கு மேலே ஆயிரும். நெக்ஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சம் நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்த மந்த்லி ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, வர ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து லைஃப் லாங் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து வர ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு நீங்கள் இன்னுமே ஸ்டாக் கொண்டு ரேட் கம்மியாக இருக்கப்போ ஸ்டாக் அதிகமாக வச்சுக்கலாம்,
அதை வந்து இது இருக்கும்போது சேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இது பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வர ப்ராஃபிட்டை ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் மேபி 2 வருஷத்துக்கு கூட ப்ராஃபிட் எடுக்கவே கூடாது, சேல் மட்டும் பண்ணலாம். தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு நாளில் 10 என்கொயரி 20 என்கொயரி ஆர்டர் வருது, என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல, அமௌண்ட்டும் இல்லை அப்படிங்கும் போது பேங்க் லோனை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நீங்கள் போய் நின்னீங்கனாலே பேங்க்கில் கண்டிப்பாக லோன் தரமாட்டாங்க, யாராவது சின்ன பையன் போய் ஓர மாநிலம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ பேங்க்கில் லோன் கிடைக்கிறது எப்படி, பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காலேஜை முடித்த உடனே நம்ம போய் லோன் கேட்டோம்னா 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட் கேட்பாங்க. நம்ம தான் இப்போ தான் காலேஜே படிச்சுட்ருக்கோம், முடிக்க போகிறோம், இன்கம் டேக்ஸ் எங்கே கட்டியிருக்க போகிறோம். ஸோ அந்த இது இருக்காது. அதை நான் எப்படி பண்ணுறது, அது என்ன பண்ணி லோன் கே வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் லோன் அப்ளை பண்ணி கூட பிஸ்னஸ் இது பண்ணலாம். பிகாஸ் ரன்னிங் பிஸ்னஸ், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வந்துருச்சு, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராங்க, அது ரன்னிங் பிஸ்னஸ்னு காமிச்சு கூட லோன் வாங்கலாம். வேற நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கே அடுத்தடுத்து அடுத்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே பண்ண வேண்டியது, உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் இருக்கீங்க, ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 2-3 விஷயம் தான். நீங்கள் எடுத்த முடிவில் பின்வாங்கவே கூடாது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா விட, நீங்கள் எடுக்கிற முயற்சியை விடவே கூடாது. 6 மாதம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, அதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும் எல்லா செக்டர்லையும் சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் விடாமுயற்சி இல்லைனால தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். விடாமுயற்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கே அப்படி இப்படின்னு அசல் பர்ஸில் பின்னாடி பேசினாலும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்னடா வீட்டில் வெட்டியாக இருக்கான் விஐபியாக இருக்கான்னு கிண்டல் பண்ணாலும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க லைஃப்பில், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, சும்மா ஏமாற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாலும், இல்லை நான் அப்படிலாம் பண்ணலை, நான் என்ன ஆனாலும் சரி நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். யாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் விடாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்ல லெவலில் ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.